அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க. இன்றைய பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை திதியும் நமக்கு இருக்குது. இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு ஒரு மூணு வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கிறேன். அதாவது பணம் சேர்வதற்கு, கடன் தீர்வதற்கு, தங்கம் சேர்வதற்கு, நமக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே தீர்வதற்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து மூன்று வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன். இதில் என்னென்னவெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அதெல்லாம் இன்னைக்கு செஞ்சு பலனடையுங்க. மேலும் மிக மிக சுலபமாக செய்யக்கூடிய கல்லுப்பு கொண்டு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன். அதே சமயத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு காரிய சித்தி நேரம் இருக்கு. அதாவது 2:40 to 4:40 வரைக்கும் அந்த நேரம் வந்து இருக்கு. அந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டோம்னாலும் கண்டிப்பாக வந்து கோரிக்கை வந்து நிறைவேறும். அந்த நேரத்தில் நம்ம கையில் எழுத வேண்டிய நம்பரை குறித்தும் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா சாதாரணமாகவே அந்த ஏஞ்சல் நம்பருக்கு நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு. அப்படி இருக்கும்போது அதிசக்தி வாய்ந்த இந்த காரிய சித்தி நேரத்தில் நம்பரையும் நம்ம கையில் எழுதி கேட்கும்போது கண்டிப்பாக வந்து 2 times ஃபாஸ்டாகவே நமக்கு தேவையானது கிடைச்சிரும். அதுவும் பார்த்து என்ன நம்பர் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மேலும் கல்லுப்பை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து வைக்க சொல்லி போட்டிருந்தோம். இதன் மூலமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் நீங்கி செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதையும் வந்து பாருங்க. இத்தனை பரிகாரங்கள் எதற்கு போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை திதிக்காக தாங்க. ஏன்னா மற்ற நாட்களை காட்டிலும் அமாவாசை, பௌர்ணமி இது போன்ற நாட்கள்ல பிரபஞ்ச சக்தி வந்து அதிக அளவில் வேலை செய்யும். இதன் போல் சக்தி வாய்ந்த நாளில் நம்ம செய்கிற சின்ன சின்ன பரிகாரங்களுக்கு அதிக பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த நாளுக்கு நிறைய பதிவுகள் வந்து போடுறோம். அப்போ அதில் நீங்கள் என்ன தேவைப்படுதோ, எது செய்ய வாய்ப்பு கிடைக்குதோ, வசதிப்படுதோ அதை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம், சரிங்களா? சரி, இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும், ஞாயிற்றுக்கிழமை நாள் அப்படின்னாவே வந்துட்டு கண் திருஷ்டி நீங்குவதற்குண்டான வழிமுறைகள் வந்து நான் தொடர்ச்சியாக வந்து பதிவேற்றோம் செஞ்சுட்டு தான் வரேன். ஒவ்வொரு கண் திருஷ்டி நீக்கும் பரிகாரத்திற்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பவர்ஃபுல்லானது தான் வந்து சொல்லுவேன். சாதாரணமாக கண் திருஷ்டி அப்படிங்கிறது வந்து எப்போ எடுப்போம், அமாவாசை நாளில் எடுப்போம். அதை தவிர விட்டவங்க ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இது மாதிரி நாட்களில் வந்து எடுப்பாங்க. இன்றைக்கி நமக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசையும் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருக்குது. அதனால் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டே அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த நாளில் நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள், கவலைகள், கஷ்டங்கள், கண் திருஷ்டி எல்லாமே நீங்குவதற்கு எளிய பரிகாரத்தை நான் சொல்லித்தரேன். இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொருள் தான் தேவைப்படுது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். இதை வந்து நம்ம சேனலில் நான் தாங்க முதன்முறையாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனால் இனி பாருங்க அடுத்தடுத்த சேனல்களில் இதையவே வந்துட்டு அப்படியே பார்ப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். சரி, இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வீட்டிலலாம் தொடர்ந்து சண்டை சச்சரவுகள் வந்துட்டே இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கு, உறவுகளுக்குள்ள சண்டை வந்துட்டு இருக்கு, இப்போ வேலை செய்கிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது தொழிலில் வந்து பிரச்சனை வந்துட்டே இருக்கும். நாம் அமைதியாக இருந்தாலும் மற்றவர்களால் ஏதாவது ஒரு குடைச்சல் வந்து நமக்கு வந்துட்டே இருக்கும். அதே போல் எங்கேயாவது வேலை செய்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் நம் மீது பொறாமப்படுறவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களால ஏதாச்சும் ஒரு குடைச்சல் வரும், நம்மளை நம்மளாவே இருக்க விடவே மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்கள வந்து நம்மளால் திருத்த முடியாது. ஆனால் அவங்களுடைய கெட்ட சக்தியிலேருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும். அதுக்காக தான் நம் முன்னோர்கள் வந்து இது போல் கண் திருஷ்டி எடுக்கும் முறை அப்படின்னு ஒன்றே கொண்டு வந்தாங்க. மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை நாளில் திருஷ்டி எடுத்துக்கணும், வாரந்தோறும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் திருஷ்டி எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி செய்வதன் மூலமாக இந்த கொடிய கண் பார்வையிலிருந்து நம்ம வந்து தப்பிச்சுக்க முடியும், நமக்கான நல்ல பலன்களையும் வந்து பெற்றுக்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லடிப்பட்டாலும் கண் அடிபடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கண் திருஷ்டிக்கு வந்து அவ்வளவு சக்தி உண்டுங்க. அது எப்படிப்பட்டவங்களையும் வந்து வீழ்த்தக்கூடிய சக்தி அந்த கண் திருஷ்டிக்கு உண்டு. அதனால மற்றவங்களை மாற்ற முடியாது இல்லையா, நம்மளை நம்ம காப்பாற்றிக்க தான் முடியும். அதனால இப்போ நம்ம சேனலில் மற்ற ஞாயிற்றுக்கிழமை பரிகாரங்கள்னு போட்டிருப்போம் பாருங்க, அதில் கூட உங்களுக்கு ஏதாவது இன்னைக்கு செய்வதற்கு விருப்பம் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் அதையும் செய்யலாம்.
கூடவே வந்துட்டு இதையும் நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா, இது செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. அதாவது பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். மேலும் இன்றைக்கி நான்வெஜ் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. மேலும் இது இரவு தூங்குவதற்குள்ளே நீங்கள் எப்போ செஞ்சீங்கனாலும் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் மாலை 6:30 மேலே வந்து செய்யுங்க. அதாவது சூரியன் அஸ்தமனமான பிறகு இரவு தூங்குவதற்குள்ள எப்போ செஞ்சீங்கனாலும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும். சரி, இதுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு காய்ந்த மிளகாய் வந்து தேவைப்படுது. அதாவது வர மிளகாய் அப்படின்னு சொல்லும் இல்லையா, சிவப்பு மிளகாய், இது வந்து ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நீளமாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காம்போடு இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒருவேளை உங்ககிட்ட காம்போடு இருக்கிற மிளகாய் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெச் பென்சில், மார்க்கர், இந்த மூணில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைகள், கணவர் எல்லாரையுமே வந்துட்டு நீங்கள் கூட்டிட்டு வந்து உங்களுடைய ஹாலில் வந்து உட்கார வச்சுருங்க. கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி வந்து உட்கார வைங்க. இப்போ யார் வேணாலும் திருஷ்டி எடுக்கலாம். வயதில் மூத்த பெண்கள் இருந்தால் அவங்க எடுக்கலாம். இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா மூத்த பெண்மணி இல்லை, நாங்கள் தான் இருக்கோம் அப்படிங்கும்போது நீங்களே வந்துட்டு தாராளமாக எடுக்கலாம். ஆண்களை காட்டிலும் பெண்கள் இந்த கண் திருஷ்டி எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் சக்தி அதிகமாகவே கூடும். அதனால் நீங்கள் பெண்கள் வந்து வயதில் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் கணவருக்கும் சேர்த்து நீங்களே வந்து எடுக்கலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு நீங்களும் வந்து சுற்றி போட்டுக்கலாம். இப்போ அவங்களையெல்லாம் உட்கார வச்சிருங்க. அதன் பிறகு நான் பிளாக் கலர் ஸ்கெட்சோ பேனாவோ எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, அதில் நான் சொல்கிற இந்த நம்பரை வந்து எழுதுங்க. லைட்டாக தான் வந்து படும். இப்போ நானும் பார்த்தீங்கன்னா இந்த மிளகாயில் வந்து எழுதியிருக்கேன், ஆனால் அந்த அளவுக்கு வந்து கிளியராக தெரியாது. ஆனால் நம்ம என்ன எழுதியிருக்கிறோங்கிறது இந்த பிரபஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா போதும், நம்மளுக்கு வந்து தெரியணும்ன்ட்டு அவசியம் கிடையாது. அதனால் நான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன் நம்பரை, அதே மாதிரி நானும் சொல்லி காட்டுறேன், அதில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து எழுதி வச்சுட்டேன், லைட்டாக தான் தெரியும் சரிங்களா. சரி, அந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 4886100119. தமிழ்லேயும் ஒரு தடவை சொல்கிறேன், 4886100119. இது பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த கோடுங்க. இதை பயன்படுத்துவதன் மூலமாக துஷ்ட சக்தி, கெட்ட எண்ணம் கொண்ட யாருமே வந்து நம்மளை நெருங்கவே முடியாது. நம்ம மனசையும் அவங்களால தொட முடியாது, நம்ம இருக்கிற திசை பக்கம் கூட அவங்களால வர முடியாது. அப்படியே நம்ம வீட்டுக்கு அவங்க வரணும்னு நினச்சாலும், நம்ம கூட பழகணும்னு நினச்சாலும், அவங்க மனசில் இருக்கிற கெட்ட எண்ணங்கள் அப்படிங்கிறது ஒருபோதும் நம்ம வந்து பாதிக்கவே பாதிக்காது. அதே சமயத்தில் அவங்க கண் பார்வையில் எவ்வளவு விஷத்தன்மை இருந்தாலும், அவங்க மனசில் எவ்வளவு விஷத்தன்மை இருந்தாலும், அது வந்து நம்மளை நெருங்கவே நெருங்காது. அதுக்காக தான் இந்த கோடு வந்து பயன்படுத்தியிருக்கோம். இப்போ இந்த ஒரே மிளகாயை உங்கள் வீட்டில் உள்ள உறுப்பினர்களையெல்லாம் உட்கார வைக்க சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்கள கிளாக் வைஸில் 3 முறை, ஆன்டி கிளாக் வைஸில் 3 முறை, டாப் டு பாட்டம் வந்து 3 முறை சுற்றிக்கோங்க. அதாவது இடது டு வலது 3 முறை, வலது டு இடது 3 முறை, மேலிருந்து கீழே 3 முறை, இந்த மாதிரி வந்து சுற்றிக்கோங்க. அவங்களுக்கு சுற்றி முடித்த பிறகு உங்களுக்கும் நீங்கள் இதே போல் வந்து சுற்றிக்கோங்க. அதன் பிறகு இதை நீங்கள் வீட்டுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கொட்டாங்குச்சியிலையோ அகல் விளக்குலேயோ ஒரே ஒரு கற்பூரத்தை வச்சு, அந்த கற்பூரத்தை ஏற்றி வச்சு இந்த மிளகாயினுடைய காம்பை பிடிச்சிக்கிட்டே நீங்கள் அந்த கற்பூரத்தில் வந்து இந்த மிளகாயை எரிச்சிட்டு இந்த சாம்பலை வந்துட்டு நீங்கள் வெளியில் வந்து ஊதி விட்டுருங்க. இப்போ காம்பு இல்லாத மிளகாய் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம், எங்கள் கையை சுட்டுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் வந்து இந்த மிளகாயை வச்சுட்டு கீழே கற்பூரத்தை வச்சு எரிய வச்சுருங்க. மொத்தத்தில் அந்த மிளகாய் வந்து எரியணும், அதுதான். அதன் பிறகு நீங்கள் இதை எங்கேயாவது கால்படாத இடத்துல போட்டுருங்க. இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கலாம், நாங்கள் வீட்டுக்கு வெளியில் இதை செய்ய முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, கொஞ்சம் தள்ளி போய் அந்த கேட் இருக்கும் இல்லையா, அங்கேயாச்சும் வச்சு இதை எரிச்சிட்டு வந்துடுங்க. மொத்தத்தில் இதை நம்ம தூக்கி எறியக்கூடாது, இது எரிக்கணும். அதுக்காக உங்களுக்கு எந்த இடம் வசதிப்படுதோ அங்கே நீங்கள் செஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நாளைக்கு விடியும் பொழுதுலேயே உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல மாற்றங்கள் வந்து உண்டாயிருக்கும். நீங்களே வந்து அதை கண் கூட வந்து பார்ப்பீங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னு நினச்சிங்கன்னா வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் இது தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த விஷயத்தை நம்ம சேனலில் தான் முதல் முறையாக வந்துட்டு நான் சொல்கிறேன். ஆனால்
இனி தொடர்ந்து மற்ற சேனல்கள்லையும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.